You are watching Grace Television. ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் ஆசுவத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய செய்திக்கு கடந்து செல்வோம். தாவீது பாவ உணர்வு அடைந்தவனாய் பாடின பாடல் அல்லது எழுதின சங்கீதத்தை குறித்து கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு சங்கீதம் 51வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7-8 வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். 7வது வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியர்லும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியர்லும் என்று சொல்லி இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். அதிலே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நீண்ட ஒரு வியாக்கியானமாயிருக்கபடினால் சுருக்கமாய் நான் கடந்து செல்கிறேன். என்னை சுத்திகரியும் என்று அவர் கேட்கிறார். இரண்டாவது, என்னை கழுவியர்களும். என்னை சுத்திகரியும், என்னை கழுவியர்களும். கழுவுறது வேற, சுத்திகரிக்கிறது வேற. ஒருமுறை நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவணும், நம்முடைய இருதயத்தில் இருக்க பாவம் எல்லாம் நீக்கப்படணும், கழுவப்படணும் அப்படின்ட்டு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ஒரு கதை ஒன்று சொன்னேன். அதில் ஒரு பையன் என்ன பண்ணான், அப்போ நான் சுத்தமாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சுத்தமாக்கப்பட்டால் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத குறித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் கழுவப்பட வேண்டும்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு சோப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து என்ன செய்திருக்கான், கம்ப்ளீட்டாக உடம்பு முழுதுமாக போட்டு நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தேன்னானோ, அப்போது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடையாது. மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் போயிட்டு அந்த சோப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு வெளியே வந்து நிற்கிறான், அப்போது சந்தோஷம் இல்லையா. அப்போ அடுத்து அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர் இடத்துல வந்து சொன்னானா, நீங்கள் சொன்னீங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னீங்க, நான் போய் சோப்பில் என்னை கழுவுனேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலன்ட்டு அந்த சின்ன பையன் சொன்னானா. அப்போது அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர் சொன்னது என்ன, அந்த பாவம் இந்த சோப்புனால் கழுவப்படுறது இல்லை, அந்த பாவம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் அந்த தேவன் மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார் என்று சொல்லி தெளிவான வசனங்களை சொல்லும்போது அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லும்போது அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்ததாம். எப்படியா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பேன். இன்றைக்கு அநேகர் என்ன, கழுவ வேண்டும் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு மலைக்கு போகணும் அல்லது எங்கேயோ ஒரு புனித இடத்திற்கு போகணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீராடினா கழுவப்பட போக முடியும் அப்படின்ட்டு தவறாக நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வசனப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவர்தான் இருக்குது. இங்கே சொல்லுகிறார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், சுத்திகரிக்கப்படுகிற நேரம். அநேக சபைகளிலே பார்க்கும்போது சுத்திகரிப்பு கூட்டம் என்று சொல்வார்கள். அப்போ சுத்திகரிப்பு கூட்டம் என்றால் என்ன, சனிக்கிழமை மாலை நேரத்தில் சுத்திகரிப்பு கூட்டம் அல்லது காத்திருப்பு கூட்டம் என்று சொல்வார்கள். அதில் என்ன செய்யறது, ஆண்டவரே இந்த வாரம் முழுதுமாய் என்னை பாதுகாத்தீர், இந்த வாரம் முழுதுமாய் நடத்தினீர் ஆண்டவரே, நாளை பரிசுத்த ஆராதனைக்கு வருகிற நான் ஒரு பரிசுத்த இருதயம் உள்ளவளாய், ஒரு பரிசுத்த இருதயம் உள்ளவனாய், சுத்திகரிக்கப்பட்டவனாய் நான் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி சனிக்கிழமை மாலை நேரத்தில் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு கூட்டத்தில் அழுது புலம்பி அந்த பாவ அறிக்கை செய்து என்னை சுத்திகரியும் என்று கேட்பார்கள். இங்கே தாவீது சொல்கிறது என்ன, என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அப்போது நான் சுத்தமாவேன். நீ சுத்திகரித்தாதான்யா நான் சுத்தமாவேன், உம்மால மட்டும்தான் நான் சுத்தமாவேன் அப்படின்றத ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளையில, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல அல்லது மிருகத்தின் ரத்தத்தினால் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் நாம் சுத்திகரிக்க முடியும், நாம் கழுவப்பட முடியும்
இங்கே அதை அறிந்தவரார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீ சுத்தமன்னாதான் யா நான் சுத்தமாவேன். பிரியமான கர்த்துடி பிள்ளையே, இன்றைக்கு அந்த உணர்வு நமக்குள்ளே தேவைப்படுகிறது. நீர் என்னை சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது என்ன, என்னை கழுவியருளும், என்னை கழுவியருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். மொதல் அவர் கேட்டது என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறார். இரண்டாவதாக என்னை கழுவியருளும் ஆண்டவரே, என்னை கழுவாண்டவரே, என்னை கழுவியரலும், அப்போது உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன் என்றால் என்ன, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வெண்மையாய் மாற்றப்படுவேன், கரைத்தரையற்றவனாய் மாற்றப்படுவேன் என்ற ஒரு உணர்வு அந்த தாவீதுக்குள் வந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நாமும் கூட அப்படியாய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று கேட்க வேண்டும், இரண்டாவதாக என்னை கழுவியரலும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்படி செய்தால் என்ன நடக்கும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இப்போ என்ன அர்த்தம், அவன் பாவம் செய்ததுனால சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, அதான் அதனுடைய அர்த்தம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நன்றாய் கவனிங்க, இதுல ஒரு சின்ன வேற விதமான ஒரு வியாக்கியானம் கொடுக்க விருப்பப்படுகிறேன். எலும்பு முறிந்து போனது என்றால் அந்த வலி தாங்க முடியாது, அந்த வேதனை தாங்க முடியாது. அதே போலதான் இங்க வசனம் சொல்லப்படுகிறது, நொறுக்கப்பட்ட எலும்புகள், நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நொறுங்கி அந்த வேதனை தாங்க முடியாம அவர் இருக்காருன்றதுதான் அர்த்தம். அப்போ அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் எலும்புகள் நொறுக்கப்பட்டது போல வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறது உண்மை என்று சொன்னால், நீ செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் அல்லது நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டு அந்த வேதனை அனுபவிக்கிறவர்களால் நாம் காணப்படுகிறோம் அல்லவா. சில நேரங்களில் நாம் செய்கிற தவறின் நிமித்தமாய் பல வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அந்த தாவீது தான் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும் போது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். நீ சுத்திகரித்தாதான் நான் சுத்தமாவேன். நீர் என்னை கழுவியலும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஐயா, இந்த பாவங்கள் அற அல்லது பாவம் நீக்கப்படணும்னாக்கா நீர் மாத்திரம்தான், நீரே, நீர் மாத்திரம்தான், உம்மால் மாத்திரம்தான் அது முடியும். இரண்டாவதாக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாம போயிடுச்சு ஐயா, என்னுடைய நொறுக்கப்பட்ட எலும்புகளைப் போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன், தாங்க முடியாத வலி. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான வலிகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற வலிகள் தாங்க முடியாததா இருக்குது அல்லவா. அந்த தாங்க முடியாத வலிகள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பாவம் மற என்னை நீர் கழுவணும், என் பாவம் மற என்னை கழுவணும், அப்போது நான் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என் பாவம் மற என்னை கழுவியரலும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியரலும் என்று கேட்கிறார். ஆம் பிரியமான கர்த்துடி பிள்ளைகளே, அக்கிரமம் நீக்கப்பட்டால்தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும், பாவம் மற கழுவப்பட்டால்தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆகவேதான் சொல்கிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் கதறுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளையே, சந்தோஷம் அனுப்புத்தனை விட்டு ஒழிந்து போயிற்று என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அந்த சந்தோஷம் உன்னை விட்டு போயிடுச்சா, மகிழ்ச்சி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாயா? உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னு கேட்டா, அவர் என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அவர் என்ன செய்யணும், கழுவுனா போதும். சுத்திகரித்து நம்மை கழுவினால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான நேரத்துல ஆண்டவரே என்னை கழுவியறலும், என்னை சுத்திகரியும் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை கழுவி சுத்தமாக்கி நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டிடுவாராக. ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அள்ளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது என் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறளும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக. சந்தோஷத்தை இழந்து விட்டோம், மகிழ்ச்சி இழந்து விட்டோம், ஆனால் நீர் எங்களை கழுவினால், எங்களை சுத்திகரித்தால் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று வேதத்திலே பார்க்கும். அவைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய கருத்தில் பொருட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.